தி செக்குலர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். வணக்கம் பிரதர். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு என்ன தகவல்? இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கும் பொழுது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாரு. அதோட கூடவே வந்து நம்ம பவர் ஸ்டார் பவன் கல்யாண் அவர்களும் துணை முதலமைச்சராக இருக்காரு. நிறைய பாச போராட்டங்கள் வேற அந்த இடத்துல நடந்தது. ஆமா ஆமா, நம்ம சிரஞ்சீவி அவருடைய காலெல்லாம் விழுந்து அவருக்கு கட்டி பிடிச்சி முத்தலாம். ஆமா, இந்த அனிமல் படத்தோடைய ஒரு ரெஃபரன்ஸ் அங்க இருந்தது. ஆமா, இவர் நம்ம பாலகிருஷ்ணன் தங்கச்சியை பார்த்துட்டு நான் இருக்க மாதிரி முத்தம் கொடுத்துட்டு பாச பிணைப்புல உருண்டு பண்ணாங்க, நல்லா இருக்கு. ஆமா, சோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது 2026 நம்மளுடைய தளபதி விஜய் அவர்களும் முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அணில்கள் எல்லாருமே வந்து, ஆக்சுவலி நானும் அணில் தான், ஆனா தாவேக்காவுடைய ரசிகர்கள் எல்லாருமே வந்து தொண்டர்கள் அவங்க எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம் 2026 என்ன நடக்குதுன்னு. அண்ணனோட இணைய போறாருன்னு சொல்றாங்க. ஆமா, தெரியல, பாக்கலாம் அது எந்த அளவுக்கு சாத்தியம்ன்றது. அதை தாண்டி இன்னைக்கு நடந்த இன்னொரு அதே நிகழ்வுல, அந்த நிகழ்ச்சியில நடந்த இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழிசை அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, தமிழிசை அவர்கள் வணக்கம்னு வைக்கிறாங்க, திரும்ப அங்க போய் மற்ற தலைவர்களுக்கெல்லாம் வணக்கம் வைக்கணும் அப்படின்னு போகும் பொழுது அமித்ஷா அவர்கள் வந்து பாக்குறாரு, இங்க வந்து நோனோனோ அப்படின்னு சொல்லி முகம் சுழிக்கிற மாதிரி பண்ணிருக்காரு. என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இனிமேல்ட்டு வந்து இந்த தலையிடுறது பிரச்சனை வச்சுக்காத, ஏன்னா 2-3 தடவை கையை காட்டி ஒரு மாதிரி மிரட்டி பேசினாரு. ஆமா, அப்படின்னு பேசினாரு. இப்ப அவங்க பிஜேபி தரப்புல நம்ம கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து உண்மை சங்கடத்துக்குரிய விஷயம் தான். மாரிதாஸ் அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா, அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டு பிஜேபி நிலைமை ஒரு மாதிரி இருக்கு, இவர் இப்ப கொண்டு வந்து நடுத்தர விட்டுட்டு போயிட்டாரு, வாரமோடைய 2.0 ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுவே வந்து ஒரு சங்கடத்துக்குரிய ஒரு விஷயம்தான். நான் இது எப்படி பாக்குறேன், அதாவது பிஜேபி சம்பந்தப்பட்ட ஒரு நபர்கிட்ட பேசிக்கிறேன். அப்ப அவர் என்ன சொன்னார்னா, என்னதான் இருந்தாலும் ஒரு மூத்த அரசியல் தலைவர், முன்னாள் தமிழ்நாடு பாஜக தலைவர், இன்னைக்கு வரைக்குமே வந்து பிஜேபி மேல வந்து மாற்று கருத்து இருந்தாலும் தமிழிசை அவர்கள் மேல வந்து எல்லாருக்கும் தனிப்பட்ட ஒரு பாசம். ஆமா, இருக்கு. அதனாலதான் அவங்க இப்ப சமீபத்தில் தெரிவிச்ச கருத்து கூட நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அப்பேற்பட்ட நபரை வந்து ஒரு பொதுவெளியில வச்சு அவரை கண்டிச்சிருக்க வேணாம், ஒரு அட்வைஸே பண்ணியிருந்தாலும் பொதுவெளியில பண்ணிருக்க வேணாம். ஏன்னா அண்ணாமலையை வந்து நேத்து வந்தவர், அவரை கூப்பிட்டு ஒரு தனி மரியாதை கொடுக்குறாங்க. ஆனா இப்போ என்னன்னா, இவங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க, எங்களுக்கே கஷ்டமா இருக்கு தம்பின்ற மாதிரி பதிவு பண்ணிருந்தாங்க. இல்ல, ஏன் வந்து அமித்ஷா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா அது வந்து ஆந்திராவில் நடக்கிற ஒரு பதவி இருப்புன்றதுனால அதிக போக்கஸ் வந்து சந்திரபாபு நாயுடு மேலதான் இருப்போம்னு நினைச்சிருந்தாங்க. கூடவே நம்ம பாலகிருஷ்ணாவும் இருந்ததுனால அவங்க மேலதான் போக்கஸ் இருக்கும்னு நினைச்சாங்க. அதனாலதான் வந்து நம்ம இவர் ஜேபி நட்டா வந்து ஏதோ ஒண்ணு போட்டு வாயில வேற சாப்பிட்டாரு, அது என்னன்னு தெரியல, பாக்க விளம்புறதுன்னு சொல்றானுங்க. அதுவும் இல்லாம அவர் ஹெல்த் மினிஸ்டர் வேற ஆயிட்டாரு, என்னன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து பாஜகவை எதிர்க்கக்கூடிய சூழல்ல தமிழிசை அவர்களுக்கு ஒரு அவமானம் நடக்குதுன்னு பொழுது எல்லாருமே அதை ஒண்ணு சேர்ந்து கண்டிச்சாங்க. உண்மை உண்மை, எல்லா தரப்புல இருந்துமே. ஏன் அப்படின்னா, தமிழிசைய அவங்க வேற சித்தாந்தமா இருந்தாலும் கூட நம்ம வீட்டு அக்கானு தான் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாரும் எல்லா கட்சிக்காரர்களுமே பாக்குறாங்க. ஆமா, அந்த அடிப்படையில தமிழ்நாடு வந்து இன்னமுமே அந்த அரசியல் நாகரிகத்துல வந்து ஒரு நல்ல நிலையில இருக்கிறதுன்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமையான ஒரு விஷயம். நேரம் நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. கிஷோர் கே சாமியில என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு தமிழச்சு, ஒரு நாடார் சமூகத்தை சார்ந்தவங்க, அதனால இழிவுபடுத்துறீங்களான்ற கேள்வி வச்சிருந்தாரு. நாடார் மகாஜன சபைன்னு சொல்லி ஒரு இயக்கம் இருக்கு இல்லையா, அவங்களுமே வந்து இது கண்டனம் தெரிவிச்சு சில போஸ்டர் அங்க பரப்பியிருந்தாங்க. பார்க்க முடியுது, பரவாயில்ல, இந்த ஒரு விஷயத்திலயாவது ஒற்றுமையா ஒண்ணு செய்யறாங்கன்னு நினைக்கும் சந்தோஷமா இருக்கு. ஆமா, அடுத்து நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஆப்கி பார் சாசோ பார் அப்படின்னு நம்ம மோடி சொன்ன மாதிரி, நம்ம ஸ்டாலின் அவர்கள் ஆப்கி பார் தோசோ பார் அப்படின்னு சொல்லி, அதாவது 200 சீட்டுகள் வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக அணி வந்து வெற்றி பெறும், அதற்கு தொண்டர்கள் எல்லாருமே பாடுபடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது மோடியின் வழியை பின்பற்றுகிறாரா ஸ்டாலின் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இதுல ரெண்டு விஷயம் சொல்லணும், ஒண்ணு நினப்பு தான் புழப்பக்க இருக்குமா, இன்னொன்னு காணல் நீர் மாதிரி. இந்த தேர்தலில் நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிட்டோம், அதனால மக்கள் நம்மளுக்கு நல்லாட்சி கொடுத்ததுனால தான் நமக்கு வெற்றி பெற வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்படிலாம் ஏன்னா கூட இருந்து 2-3 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம், சார் உங்க ஆட்சி பிரமாதம் அப்படின்னு ஊதி விடுறானுங்க. அவர் வெளில வந்து என்ன பேசுறோம் அப்படின்னு தெரியாம எழுதி கொடுத்தது பேசிட்டு போயிடுறாரு. பாவத்தை நீங்க நடக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. ஏன்னா நீங்க ஒண்ணும் இல்லைங்க, சிம்பிளா சொல்றேன்னே, இதே ஆந்திரா எக்ஸாம்பிள் தான் தமிழ்நாட்டுக்கும் போடணும். இப்போ 23 சீட் ஜெயிச்ச தெலுங்கு தேசம் கட்சி வந்து எங்க இருக்குன்னே காணாம இருக்குன்ற சுச்சுவேஷன்ல மக்கள் வந்து, ஐயா ராசு நீங்க வாங்க நாங்க ஓட்டு போட்டோம் நீங்க வந்து ஆட்சி பண்ணிக்கோங்க அப்படின்ற அளவுக்கு வந்து மக்கள் வந்து மாறிட்டாங்கன்னும் பொழுது, ஒரு பக்கம் ஏடிஎம்கே வந்து வீக்கா இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் சொன்னா கூட,
அது ஒரு கட்சியா ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருக்கும் பொழுது உங்களோட ஆட்சியின் மீதான அதிருப்தின்றது இந்த நாடாளுமன்ற தேர்தலையே நம்ம பார்த்துட்டோம். 6% வாக்குகள்ன்றது குறைஞ்சிருக்கு. உங்களோட கூட்டணிக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுது. எப்படி 2011 பாமகவும் விசிகாவும் ஒண்ணு சேர்ந்தாங்க, அப்ப என்ன சொன்னாங்கன்னா இந்த வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 80 தொகுதின்னு நினைக்கிறேன் அதை ஸ்வீப் பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போடதான் கலைஞர் அவர்களே வந்து நிறைய தொகுதிகள் வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் கொடுத்தாரு. ஆனா ஃபைனல் ரிசல்ட் என்ன, இந்த பக்கம் மெகா கூட்டணின்னு இருந்தாலும் அதிமுக வந்து விஜயகாந்த் அவர்கள் கம்யூனிஸ்டுகள் இவங்களை வச்சே வந்து ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இருக்கிற கூட்டணி இன்டாக்டா தான் இருக்கு, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இதே நம்ம 2019 பார்க்கும் பொழுது 52% எடுத்த இந்த கூட்டணி வந்து சட்டமன்றத்திலிருந்து குறைஞ்சிடுச்சு. அப்போ மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க, நாடாளுமன்றத்துல ஒரு மாதிரியும் சட்டமன்றம்னு வந்துட்டு வேற மாதிரியும் தான் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிப்பாங்க. ஆனா இந்த கூட்டணி இப்ப இருந்தது இல்ல, அது அப்படியேதான் தொடரும் நினைக்கிறேன். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீங்க பிரஸ் மீட் கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, நீட் தேர்வை ஒழிக்கணும், அதான் எங்களை லட்சியம்ன்றாரு. அவங்க கூட்டணி கட்சி பிஜேபி அதை ஏத்துக்குமான்னு தெரியல. அதனால 2026 திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு கட்சியோட தான் கூட்டணின்ற ஒரு வார்த்தையை போட்டுருக்காரு. மறுபடியும் பிஜேபியோட போய் குட்டிச்சுற போறாங்களா, இல்ல விஜய் கூடையோ இல்ல சீமான் கூட கைகோர்த்து போறாங்களான்னு தெரியல. ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியதுன்னா, இந்த 10.5% இடஒதுக்கீடை பத்தி அவர் பேசினாரு. அதாவது அதுல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம இங்க வாசிக்க பார்த்துருவோம், வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு விவகாரத்தில் திமுக ஏமாற்றி வருவதாக பாமக அன்புமணி குற்றச்சாட்டு வைத்துள்ளாரு. எந்த மேடையில் வேணுமானாலும் விவாதிக்கிறதுக்கு தயார் என சவால் விட்டுருக்காரு. இப்ப என்ன பிரச்சனைனா, ஒரு பக்கம் 10.5% இடஒதுக்கீட்டுக்காக போராடுற அன்புமணி அவர்கள் மருத்துவத்திற்கான உயர்கல்வி அதுல இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வந்து தர மறுக்குது பாஜக. அப்ப அந்த கூட்டணியில நீங்க எப்படி இருக்கிறீங்க? சரி, அதுக்கு நீங்க வந்து ஏதாவது குரல் கொடுத்துருக்கீங்களா அதை பத்தி? அப்போ இந்த பக்கம் வந்து 10.5 பத்தி ஒரு விவாதம் இருக்காது, நம்ம அப்புறமா பேசுவோம். இந்த 10.5 நாங்க போராடுறோம் அப்படின்னு பேசக்கூடிய அன்புமணி அவர்கள் இந்த பக்கம் பாஜக வந்து தர மறுக்குது, இதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்க கூட்டணி கட்சிகள் இப்படி சொல்லுது, இத பத்தி உங்க நிலைப்பாடு என்னன்றத நிச்சயமா அவங்க தெரிவிச்சாகும். அது தெரிவிப்பாங்க நினைக்கிறீங்க? பாக்கலாம். ஏன்னா ராமதாஸ் அவர்கள்ட்டே போயிட்டு இந்த மாதிரியான சில கேள்விகள் கேட்டப்போ அவர் தவிர்த்துட்டாரு, வேணான்ற மாதிரி இந்த போன கடந்த நடந்து முடிஞ்ச தேர்தலப்போ தவிர்த்துட்டாரு. அப்படி இருக்கும்போது அன்புமணி அவர்கள் தான் இனிமேல்ட்டு இந்த கூட்டணி வழி நடத்த போறாருன்னு சொல்றாங்க. கூட்டணி இல்ல, அவர் கட்சி வழி நடத்த போறாரு அப்படின்னு. சரி, அதுக்கப்புறம் இந்த நம்ம முதல்ல இந்த பேசின ஒரு விஷயம் தான், இந்த வாரிசு அரசியல் அப்படின்றது வந்து பாஜக அதிக அளவுல எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதாவது வாரிசு அரசியல்னாலே அவங்களுக்கு பிடிக்காது. சரி, இதுக்கு வந்து காங்கிரஸ் தரப்புல இருந்து சொல்லுவாங்க, ஜேபி நட்டாவோட பையன் இல்லையா, அதே மாதிரி வந்து பிரேம்குமாருடைய பையன் இல்லையா, அமித்ஷாவுடைய பையன் இல்லையா, இந்த மாதிரி சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அரசியல் கட்சியில வந்து வாரிசுகள் இருக்கலாம் எம்பியாவோ எம்எல்ஏவோ, ஆனா ஒரு குடும்பமே வந்து ஒரு கட்சியை வழிநடத்துறதுன்றது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்கன்னா, காங்கிரஸ் திமுகன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல ஒரு காமெடி என்னன்னா, இன்னைக்கு அதாவது 12ஆம் தேதி அன்னைக்கு சந்திரபாபு நாயுடுடைய பதவி ஏற்பு விழாவுக்கு போனாரு இல்லைங்களா, அதுல என்னென்ன இருந்திருக்கு நான் சொல்றேன். சந்திரபாபு நாயுடு முதலமைச்சர், அவருடைய பையன் நாரா லோகேஷ் அவர்கள் வந்து அமைச்சர், அவருடைய இது மச்சான்னு சொல்லக்கூடிய பாலகிருஷ்ணா அவர்கள் எம்எல்ஏ, பாலகிருஷ்ணாவுடைய மருமகன் எம்பி, தெலுங்கு தேசத்துல இருந்து வெற்றி பெற்ற ஒரு எம்பி. சோ ஒரே குடும்பத்துல 4 பேர் வந்து ஒரே கட்சியில வந்து ஒருத்தர் எம்பியா இருக்காரு, இன்னொருத்தர் மினிஸ்டரா இருக்காரு, இன்னொருத்தர் எம்எல்ஏவா இருக்காரு, இத்தனை டெசிக்னேஷன்ல இருக்காரு. அப்போ இது வாரிசு அரசு இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னின்ற மாதிரி நீங்களே ஒரு குடும்ப கட்சியோட தான் கூட்டணி வச்சிருக்கீங்க. சரி, ஒரு காலத்துல நீங்க திமுக வச்சீங்கன்றது பழைய விமர்சனம், இன்னைக்கு நீங்க தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சிருக்கீங்க, அந்த தெலுங்கு தேசம் கட்சி ஒரு வாரிசு அரசியல் தானே, அப்ப உங்க கூட கூட்டணி வச்சா அந்த வாரிசு அரசியல், அப்புறம் அந்த ஊழல் இதெல்லாமே அந்த வாஷிங் மிஷின்ல வந்து கிளீன் பண்ற மாதிரி போயிடும். இல்ல, நான் இன்னொரு தகவல் சொல்லவா, அந்த லிஸ்ட பாருங்க. அதாவது அமைச்சர்களின் வாரிசுகள், பாஜகவின் வாரிசு அமைச்சர்கள். ஆமா, அதாவது தர்மேந்திர பிரதானினுடைய தந்தை யாருன்னா தேவேந்திர பிரதான், அதே மாதிரி மோகன் நாயுடு, ராம்மோகன் நாயுடுன்னு ஒருத்தர் இருக்காரு ஆந்திராவில், இப்போ எம்பியா ஜெயிச்சவர், அவங்க அப்பா யாருன்னா எர்ரா நாயுடு அப்படின்னு ஒருத்தர், அதே மாதிரி ஜோதிராஜ்ய சிந்தியா அப்படின்றவங்களுடைய அப்பா யாருன்னா மாதவராவ் சிந்தியா, அவரும் வந்து மத்திய பிரதேசத்துல ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு தலைவர். அப்புறம் வந்து ஜிதன் பிரசாத் அப்படின்ற ஒருத்தர், அவங்க அப்பா யாருன்னா ஜிதேந்திர பிரசாத் அப்படின்னு ஒருத்தர்,
சிராக் பாஸ்வான் அப்படின்னு ஒருத்தர் பீகார்ல இருக்காரு. அவங்க அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா ராம்விலாஸ் பாஸ்வான். அவர் வந்து ஒரு ஃபேமஸ் தலித் லீடர் பீகார்ல. இப்போ 2020 தான் இறந்து போனாரு. அதே மாதிரி வந்து ராம்நாத் தாக்கூர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவங்க அப்பா யாருன்னா கபூரி தாக்கூர். அதே மாதிரி நம்ம ஹெச் டி குமாரசாமி அவர்கள், இப்ப ரீசெண்டா அந்த பிரிஜ்வல் ரேவண்ணா விஷயம் வந்ததுல, அவருடைய அப்பா ஹெச் டி தேவகவுடா. சோ இத்தனை வாரிசுகளுக்கு நீங்க அமைச்சர் பதவியே நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்ப இதுக்கு மேல வந்து நம்ம சொல்ல வேண்டாம். அப்போ வந்து இந்த ஊழல் எதிர்ப்பாகட்டும், அந்த அடி அந்த லிஸ்ட்ல பார்க்கும் போது இந்த வாரிசு அரசியல் எதிர்ப்புன்றதும் பிஜேபியில இந்த அளவுக்கு தான் இருக்குன்றத நம்ம பார்க்கறதுனால, இனி வாரிசு அரசியலை பத்தி பேசக்கூடிய எந்த தகுதியும் பாஜகவுக்கு கிடையாது. ஆமா, அந்த தகுதி இருக்குன்னா அது ஒன்லி நாம் தமிழ் இருக்கோ, இல்ல இனி வரக்கும் இருக்கக்கூடிய அந்த தாவேக்கா தமிழக வெட்டுக்கழகம் இல்ல தளபதி வெட்டுக்கழகம், அவங்க அவங்க கிட்டதான் இருக்கு. ஆமா, சி இல்ல என்ன சொல்றாங்க, வாரிசு அரசியல் சொல்றவங்க மக்களால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, நேரடியா எலெக்ஷன் நிக்கிறாங்க. உங்களமா அதாவது நிர்மலா சீதாராமன் மாதிரியோ இல்லைன்னா வந்து நம்ம ஜெய்சங்கர் மாதிரியோ மாநிலங்களவை மூலமா அமைச்சர்கள் ஆகல. சோ அத வந்து தெளிவா புரிஞ்சுக்கலாம். மறுபடியும் முக்கியமான பதவியும் அவங்க கிட்ட இந்த முறை மேடம் என்ன விலை வயசு எல்லாம் உயர்ந்திருக்கே, வெங்காயம் விலை ஏறிட்டுன்னா நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன்னு போயிடுவாங்க அவங்க. அவங்க ஒரு அமைச்சர்னா அவங்களை திருப்பி உட்கார வச்சுட்டு அதான் சொல்லுவாங்கல்ல, இந்த பிரைவேட் கார்பரேட் கம்பெனிகளுக்கான ஒரு ஒரு அரசா வந்து பிஜேபி செயல்படுதுன்னு, அதான் உண்மை, நூத்துக்கு நூறு அதான் உண்மை. அதே மாதிரி இப்ப சமீபத்துல நம்ம பார்க்கும் பொழுது RSSக்கும் பாஜகவுக்கும் ஒரு பெரிய போர் அப்படின்னு இப்போ இல்ல நம்ம தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே பார்த்துட்டு இருக்கோம். எதுக்காக LGBTQ? அது தெரியல. என்ன விஷயம்னா, இந்த மணிப்பூர்ல நடந்த விஷயங்கள், அதாவது எப்படின்னா தேர்தல் தவிர்க்க முடியாதது, ஆனா வந்து அது வந்து கண்ணியத்தோட வந்து அந்த தேர்தலை அணுகணும் அப்படின்னு சொன்னாரு. குறிப்பா வந்து மணிப்பூர் விஷயத்துல வந்து பாஜக அரசாங்கத்தினோட செயல்பாடுகள் எப்படி கையாண்டாங்கன்றத அதுல சொல்லியிருந்தாரு. ஆனா இல்ல காமெடியே என்னன்னா, மணிப்பூர் கலவரத்துல வந்து அந்த கலவரம் செஞ்ச ஒரு நபர் இருக்காரு. அந்த நபர் வந்து எந்த அமைப்புல இருந்திருக்காருன்னா RSS அமைப்புடைய ஒரு கிளை அமைப்புல தான் அவர் இருந்திருக்காரு. அப்கோர்ஸ் அதுலதான் இருக்கணும். ஆமா, அப்போ இந்த மணிப்பூர் கலவரத்திற்கு பின்னாடி RSS இருக்கிறது அப்பட்டமா தெரிஞ்ச ஒரு உண்மை. அப்போ இத வந்து மறைக்கிறதுக்காகவும், அல்லது நாளைக்கு அங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்துச்சுன்னா, ஏன்னா இந்த ரெண்டு தொகுதியிலுமே வந்து காங்கிரஸ் வந்து பயங்கரமா ஜெயிச்சிருக்காங்க, அப்போ நாளைக்கு RSS ஆட்களை வந்து கைது செய்யப்படக்கூடாதுன்றதுக்காக மோகன் பகவத் அவர்கள் வந்து இப்போ வந்து நல்லவர் வேஷம் மாதிரி போட்டுக்கிட்டு இருக்காரு. அதாவது RSSக்கும் எங்க, அதாவது பிஜேபிக்கும் எங்களுக்கும் சண்டைங்க, அவங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்றதுக்கான ஒரு நாடகமா தான் இதை பாக்குறேன். இல்ல நம்ம ஏற்கனவே போன வீட்டுல சொல்லுங்க இல்லையா, மோடி அவர்கள் வந்து RSS உடைய பேச்சை கேட்காத ஒரு ஸ்டேஜுக்கு பண்ணிட்டாருன்னு, அந்த கோபமும் RSSக்கு இருக்கு. அதுல மாட்டுக்கு நிச்சயமா இருக்கு. ஆனா இப்ப நீங்க சொல்ற விஷயத்துல RSS வந்து நாடகம் தான் ஆறாங்க. ஏன்னா ஒரு முறை சண்டை முத்துனப்போ இவரு மணிப்பூருடைய முதலமைச்சர் என்ன பண்ணாரு, என்னால முடியல இது வந்து நான் ராஜினாமா பண்ணிக்கிறேன்னு சொல்லி கதறினாரு. அந்த வீடியோ எல்லாம் சோசியல் மீடியால இப்ப பரவுனுச்சு. ஆமா, அப்படி இருக்கு சூழல். இப்படி போகுது, அடுத்த 5 வருஷம் என்ன ஆக போறதும் தெரியல. நிச்சயமா. சோ இந்த மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளுமே இது வரைக்கும் நம்ம பார்க்காத செய்திகள் அல்லது நம்ம கிட்ட வராத செய்திகள் இது எல்லாத்தையுமே வந்து நாங்க செக்குலர் வாயிலா வந்து நிச்சயமா வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறோம். மேலும் அடுத்த காணொலி சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.